हेलो फ्रेंड्स, वेलकम टू बेलास्कम कुकिंग। இன்னைக்கு ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ் அச்சு முறுக்கு। வீட்லயே ரொம்ப சுலபமான முறையில் மிக்ஸில மாவு பதப்படுத்தி முறுமுறுன்னு அச்சு முறுக்கு, அதே நேரத்தில் ரொம்ப மிருதுவாக இருக்கும், கையில் தொட்ட உடனே உடைஞ்சிடுற மாதிரி இருக்கும், சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதே மெத்தடில் கடையில் வாங்குற மாவுல கூட செய்யலாம். நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 கப் பச்சரிசி 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி வடிகிற பாத்திரத்தில் வச்சுருங்க. 1/2 மணி நேரம் அப்படியே உலர வச்சிடலாம், அல்லது ஒரு காட்டன் கிளாத்தில் கூட உலர வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி சாருக்கு மாற்றி 2 பேட்சாக அரைச்செடுத்துடலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளதுலேயே சின்ன தோரமுள்ள ஜல்லடை எடுத்துக்கோங்க. மாவு நல்லா நைஸாக இருக்கணும். மாவு பொடி பண்ணி எடுக்கும்போது ஓரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை தள்ளி விட்டு விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். இதை அடுத்த பேட்ச் செய்யும் போது சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கக்கூடிய மாவு கூட எடுத்துக்கலாம், நைஸான மாவு பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பதப்படுத்துகிற மாவு டேஸ்டே வேற லெவல் தான். இது தேவையில்லை, நீங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம். 3 கப்போட கொஞ்சம் அதிகமாக மாவு இருக்கு. புதுசாக செய்யக்கூடியவங்க கொஞ்சமாக மாவு 1 அல்லது 2 கரண்டி மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை மாவில் தண்ணி அதிகப்பட்டால் சேர்த்துக்கணும். 2 கப் அரிசி எடுத்திருந்தோம், 1 கப் சீனி, 2 முட்டை. முட்டை சேர்த்து செய்யும்போது நல்லா மிருதுவாக வரும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவுல சேர்த்துடலாம், கலந்து விட்டுக்கோங்க. 1/2 கப் துருண தேங்காயில் 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். முதலாம் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நீர் தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. பால் தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம். பாதி அளவு பால் தான் தேவைப்பட்டிருக்கு. வேறொரு சின்ன குழிவான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போதான் அச்சில் முக்கி சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் எள் நிறைய குவான்டிட்டி செய்யும்போது இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி சுடும்போது தேவைக்கு கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையில் லேசாக ஒரு கோட்டிங் இருந்தால் போதும், இதுதான் பதம். தண்ணி அதிகப்பட்டாலும் அச்சில் ஒட்டாது, எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சிரும். கரைச்சி எடுக்கும்போது தண்ணி அதிகப்பட்டதுன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவு சேர்க்கலாம், அல்லது மாவு உங்களுக்கு இல்லைன்னா 1 டீஸ்பூன் மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மைதா மாவு ரொம்ப சேர்த்தாலும் நல்லா இருக்காது, பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் முறுக்கம் ரொம்ப ஹார்டாக வரும், அதனால் இந்த மாதிரி லேசாக ஒரு கோட்டிங் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. முறுக்கு பொறுப்பொருன்னு சூப்பராக இருக்கும். அச்சு முறுக்கு அச்சு எப்படி பழக்கிறதுன்னு கடைசியில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் கடைசியில் பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் எண்ணெயில் அச்சை 2 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுருங்க. அச்சு ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கணும். அச்சில் உள்ள சூடில் தான் மாவு அதில் ஒட்டி முறுக்கு வரும். சுடும்போது 1 ஸ்பூனால் மாவை கலந்து எடுத்துக்கோங்க. மேலே தண்ணியாகவும் அடிப்பக்கம் கெட்டிப்பட்டும் இருக்கும். 3-4 முறுக்கு சுட்டதுமே இந்த மாதிரி கலந்து கலந்து எடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வச்சுக்கோங்க. அச்சு எப்போவுமே சூடான எண்ணெயிலேயே இருக்கணும். அச்சில் இருக்கக்கூடிய எண்ணெய் லேசாக தட்டி விட்டதுக்கப்புறமா 1¼ பங்கு அளவு மாவில் மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1, 2, 3 3 செகண்ட் தான் எண்ணெயில், 1, 2, 3, 4 3-4 செகண்ட் தான், தானாகவே கீழே விழுந்துடும். விழலைனா லேசாக தட்டி விட்டுக்கோங்க. அச்சு உடனே எண்ணெயில் போட்டு வச்சிடணும். லேசாக மேலே இந்த மாதிரி நிறம் மாறி வரும். 4 செகண்ட் தான், 4 அல்லது 5 என்ற வரைக்கும் உடனே மறைச்சி விட்டுக்கோங்க. தீ மிதமான தீலே இருக்கட்டும், அவ்வளோதான். 3-4 செகண்ட் ஆன உடனே எடுத்துடணும், இல்லைன்னா கருகிடும். ஜல்லிக்கரண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெய் வடியட்டும். முறுக்கு இந்த மாதிரி கவிழ்ந்து தான் இருக்கணும், நிமித்து வச்சுருந்தீங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்கும். வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அச்சை மாவில் வைக்கும்போது 3/4 அளவு தான் மூழ்கியிருக்கணும், மேல் பக்கத்தில் மாவு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா முறுக்கு எண்ணெயில் விழாது, மேலே அப்படியே ஒட்டிக்கும், அதையும் கவனிச்சுக்கோங்க. முறுக்கு சட்டுன்னு கரியிற மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ தீயை ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க, திரும்ப மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அப்போ சரியாக வரும். 5-6 முறுக்கு சுட்டதுக்கப்புறமா ஓரங்களில் விழக்கூடிய மாவை அப்புறப்படுத்தி எடுத்துருங்க, இல்லைன்னா எண்ணெய் கரிஞ்ச வாசனை வந்துடும்.
மாவு கொஞ்சம் திக்கா இருந்ததனா வேகற டைம் அதிகப்படும் முறுக்கு சுட்டதுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்ல விரிச்சு வச்சுக்கோங்க முறுக்கு எண்ணெயில இருந்து முதல்ல எடுத்ததும் கொஞ்சம் குழைவா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்பாகி வரும் ஆறனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கோங்க முதல்லயே நீங்க அடிக்கி வச்சிட்டீங்கனா முறுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஷேப்பா வராது எண்ணெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நிமித்து வச்சுக்கலாம் முதல்ல இந்த பகுதி கீழ் பக்கம் வர மாதிரி தான் வச்சிருக்கணும் சின்ன சின்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனா முறுக்கு சூப்பரா வரும் முறுக்கெல்லாம் சுட்டு ரெடி பண்ணியாச்சு 30 ல இருந்து 35 வரைக்கும் முறுக்கு வரும் முறுக்கு முறுமுறுன்னு இருக்கு அதே நேரத்துல மிருதுவாவும் இருக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க புது முறுக்கச்சு பழக்கிறதுக்கு முறுக்கச்சு வாங்குனதும் முதல்ல நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க பாத்திரம் கழுவக்கூடிய பவுடர் அல்லது சோப்புல நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும் ரெண்டு நாள் எண்ணெயில அப்படியே போட்டு வச்சுக்கோங்க ஒரு பழைய காட்டன் கிளாத் அல்லது டிஷ்யூ பேப்பர்ல நல்லா தொடச்சு எடுத்துக்கணும் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா எப்பவுமே முறுக்கச்ச சோப்பால தேய்ச்சி கழுவ கூடாது தேவைப்பட்டா சாதாரண தண்ணியில கழுவி எடுத்துக்கோங்க கூடுதலும் ஒரு கிளாத்தால தொடச்சு எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் டிஷ்யூ பேப்பர்ல அப்படியே மூடி வச்சிருங்க மேல ஒரு கண்ணாடி பேப்பரால சுத்தி வச்சிருங்க தேவைப்படும் போது கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொடச்சு எடுத்துக்கோங்க எப்ப முறுக்கு சுட்டாலும் உங்களுக்கு சரியா வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ